தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லயுமே ரைடு. இந்த வாரம் ரைடு வாரம். அறுமுகசாமி மாதிரி ஒரு மணல் மனிதர் என்று சொல்லப்பட்டவர். அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் மணல் கான்ட்ராக்ட் அவர்கிட்ட தான் இருந்தது. அதிமுக திமுக இரண்டு ஆட்சி காலத்தில் இருந்தது. அவர் வந்து அந்த மணல் எடுக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு மாணவர்களுக்கு 175 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுத்தவர். அந்த அளவுக்கு மணல்ல பணம் ஒழித்தார்கள். ஆனால் இன்னைக்கு கலெக்டர், தாசில்தார், போலீஸ், கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர் எல்லாருக்கும் பணமும். செந்தில் பாலாஜியை கை வைத்தார்கள் என்றால் கதை வேற. அது தோக்கம் கண்டிப்பாக வருகிற நேரத்தில் அடுத்தடுத்து எல்லா அமைச்சர்களின் துறைகளுக்கும் இடி ஐடி எல்லாம் வரும். கட்சிக்காரங்க பதட்டில் இருக்கிறது வேற, அவரே பதட்டத்தில் இருக்கார். டெல்லி பயணத்தில் எடப்பாடியே திகில் இருக்கார். காரணம் என்னன்னால் இந்தியா கூட்டணி வலிமை அடைந்தால் பாஜகக்கு தோல்வி என்பதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா கோசி இடைத்தேர்தல். டெல்லியில நாளைக்கு நடக்கிற ரகசிய கூட்டத்திற்கு எடப்பாடி, கர்நாடகாவில் குமாரசாமி, ஆந்திராவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த ரகசிய கூட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சுதந்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக பிளாக் அண்ட் ஒயிட்டினுடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும், அதுவும் சென்னையில எல்லாம் எல்லா இடங்கள்லையுமே ரைடு, எதுக்குன்னு தெரியாம மக்களே குழம்பி போய் இருக்கிறாங்க. என்ன நடக்குது சார்? இந்த வாரம் ரைடு வாரம் அப்படின்னு நீங்க கூட கேட்கலாம். மத்திய பாஜக அரசிலிருந்து ஏவப்படுகிற இடி ரைடு ஒரு பக்கம், தமிழ்நாட்டில் சென்னையில் பல்வேறு இடங்கள் நடக்கிறது. இரண்டாவது, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ டி நகர் எம்எல்ஏ சத்யா அவர் மீது எடுக்கிற ரைடு. ஸோ இப்போ நேற்று இடி ரைடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மணல் சப்ஜெக்ட், கனிமவளத்துறையின் மீது நடத்தப்படுகிற இடி ரைடு. இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து முன்னாள் எம்எல்ஏ டி நகர் சத்யா மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை. இதுவும் இதுவும் சம்பந்தம் இல்லாத. ஆமாம். ஸோ இன்னைக்கு மீடியாவுக்கு என்னன்னா, எந்த ரைடை முதல்ல செய்தியாக வெளியிடுறது? ஏன்னா நேற்று ரைடு வந்து இன்றும் தொடர்கிறது. மணல் ரைடு வந்து சாதாரண விஷயம் அல்ல. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வருவாய் ஈட்டி தருகிற துறை பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை, அடுத்து கலால் மதுபான விற்பனைத்துறை, மூன்றாவது மணல். இந்த மணலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடு நடப்பதாக தொடர்ந்து புகார் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் திடீர்னு மணல் தட்டுப்பாடு வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மணல் விலை உயரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு நடக்கிற மாதிரியே. இடையில கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிச்சுட்டு ஃபாரின்ல எல்லாம் இந்த இம்போர்ட் பண்ணாங்க. ஆமா, அது வந்து பார்த்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயத்திலிருந்து வழக்கு தாக்கல் பண்ணி தடை போட்டிருப்பாங்க. இந்தந்த குவாரிகளில், இந்தந்த ஆற்று படுகைகளில் மணல் எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டால் அந்த இடத்துல எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 400 இடத்துல மணல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 200-300 இடத்துல எடுக்க முடியும். ஆனால் என்னன்னா, மணலை முறைகேடாக எடுக்கிறாருன்னா குற்றச்சாட்டு. அது முறைகேடு என்ன? அதை பேப்பர்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர், அங்க வந்து அங்க இருக்கிற குவாரி, மணல் குவாரி ஆற்று படுகையில் எடுக்கலாம். சட்டம் போட்டிருப்பாங்க, அதுக்கான அந்த ஏரியாவை மார்க் பண்ணி ஆர்டர் போட்டிருப்பாங்க. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது சுரங்கத்துறையிலிருந்து, கனிம வளத்துறையிலிருந்து உத்தரவு போயிருக்கும். மாவட்ட கலெக்டர், அங்க இருக்கிற சுரங்கத்துறையினுடைய உதவி இயக்குனர், இவருடைய மேற்பார்வையில் அந்த இடங்கள்ல ஏர்மார்க் பண்ணி மணல் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரையில் காஞ்சிபுரம், வாலாஜா, வேலூர் இப்படி இருக்கும். அந்த பக்கம் திருப்பூரில் ஒரு பக்கம் எடுத்துருப்பாங்க, கரூர். இப்படி தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் மணல் எடுக்கலாம்ன்ற ஒரு இடங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100-150 இடங்களில் மணல் எடுப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கும் தமிழக அரசு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மணல் எடுப்பதற்கு அரசாங்கம் ஒரு தனியார் ஏஜெண்ட்டை நியமித்திருக்கிறது, அதான் எஸ்ஆர் குரூப். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமான ஒரு ஒப்பந்ததாரர், லைசன்ஸ்டு கான்ட்ராக்டர், எஸ்ஆர் குரூப். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துக்கும் அவங்க தான் எடுப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஆர் குரூப் தான் மணல் எடுத்து வெளியே விற்பனை செய்வார்கள். ஒரு யூனிட் விலை 1000 ரூபாய். ஒரு லாரியில 3 யூனிட் ஏற்ற முடியும். ஒரு ஆற்றுல லாரி போவோம், அவங்க லாரி தான் போக முடியும். வேற எந்த தனியார் லாரியும் இப்போ நீங்க கலெக்டர் கிட்ட போய் ஆன்லைன்ல ஒரு ரசீது வாங்குறீங்க, இப்போ நீங்க வீடு கட்டுறீங்க, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 யூனிட் மணல் தேவைப்படுகிறது, ஒரு 2 மாதங்களுக்கு 60 நாட்களுக்கு இத்தனை லோடு மண் தேவைன்னு சொல்லி நீங்கள் ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது.
அது வந்து அவங்க தான் தனியார் ஏஜென்சி இருக்காங்களா அவங்க கிட்ட தான் கிடைக்கும். அவங்களும் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரசீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசீதுக்கு ஒரு யூனிட் 1000 ரூபாய். ஸோ ஒரு லோடு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டுக்கு ஒரு லாரியில் 3 யூனிட் மணல் ஏற்றலாம், ஒரு மாட்டு வண்டியில் 1 யூனிட் ஏற்றலாம். அந்த ரசீதெல்லாம் பக்காவாக போடப்படும். ஆனால் ஒரு ரசீது எடுத்துக்கொண்டு அந்த லாரி எத்தனை முறை மண் அள்ளுகிறதுன்னு தெரியாது, அதுதான் முறைகேடு. ஒரு லாரி ஒரு முறை ரசீது பெற்று 3 யூனிட் மண்ணுக்கான ரசீது வாங்கி கொண்டு போய் எடுக்கும்போது காலையிலேருந்து நள்ளிரவு வரை அந்த லாரி எத்தனை முறை போகிறது தெரியாது. ஒரே ரசீதில் பல முறை லோடு அடிப்பது தான் முறைகேடு. அதுதான் வரி ஏய்ப்பு ஜிஎஸ்டி ஏய்ப்புலாம் வரும். ஒரு பெரிய ஊழலா வரும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க அரசாங்கம் விற்பது 1000 ரூபாய் ஒரு யூனிட். சரி, லாரி வாடகை இல்லை மாட்டு வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து நீங்க வந்து இவ்வளோதான் கூலி வச்சாலும் லேபர்லாம் வச்சாலும் ஒரு லோடு விலை 3 யூனிட் விலை 3000 ரூபா, டிரான்ஸ்போர்ட் 2000 ரூபா, 5000 ரூபா விற்கலாம். ஆனால் ஒரு 3 யூனிட் மணல் விலை குறைஞ்சது நீங்க சென்னைக்கு வெளியே 15000 இருந்து 20000 ரூபா இருக்கும். சென்னைக்கு உள்ள நீங்க வீடு கட்டணும் 25000 ரூபா. ஸோ அப்போ எத்தனை பணம் செலவாகிறது? நீங்கள் லாரி வாடகை சொல்லலாம், டீசல் கூலி அப்புறம் என்ன எல்லாம் இருக்குது, இறக்க கூலி ஏற்று கூலி, அது இருந்தாலும் எவ்வளவு ஊழல் இதில் இருக்குன்றது கணக்கிட முடியாது. இதில் யார் அந்த எஸ்ஆர் குரூப் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லை இந்த எஸ்ஆர் குரூப்புக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் எல்லாருமே? எல்லாம் துறை அமைச்சகம்லிருந்து மணல் அதிகாரி, நீர்வளத்துறையில் இருக்கிற அதிகாரிகள், மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அதில் வந்தோம், ஒன்றா வந்துடும். கலெக்டர், தாசில்தார், எல்லா வகையிலும் இது பணம் போகும். போலீஸ், கவுன்சிலர்கள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர் எல்லாருக்கும் பணம் போகும். அதனால்தான் இவ்வளோ பெரிய பணம் வந்து நீங்கள் விற்கப்படுது. இல்லை, கீழெல்லாம் எம்எல்ஏ கவுன்சிலர்களாக போவோம், நீர்வளத்துறையினுடைய அந்த முதன்மை செயலாளர் இல்லைனா இதுக்கு மைன்ஸுக்காகவே போட்டிருக்கக்கூடிய தனி செயலாளர் இவங்களுடைய எல்லாருக்கும் பணம். பணம் போகாத இடமே கிடையாது. அங்கிங்கனாதபடி தண்ணி எப்படி ஒரு பீச்சுக்கிட்டு போத வெளியோ, ஒரு திறந்து விட்டா, அணை திறந்து விட்டா, அந்த மாதிரி தான் இதுல வந்து நீங்க யார் இன்னும் நீங்க லிஸ்ட் எடுக்க முடியாது. சார், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கெல்லாம் தனித்தனியா ஒரு செக்ரட்டரிஸ் எல்லாம் போட்டு மிகச்சிறந்த நபர்கள் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல சார்? எல்லாம் போட்டாங்க. இதுல வந்து மணல் விஷயத்தில் நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்க தொடங்கிய காலம் தொட்டு, இது திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, 2001 சொல்ல போனா 96 பாத்தீங்கன்னா இது மணல் வியாபாரம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மணல் வந்து நீங்க வந்து நியாயமா விற்கப்பட்டதா வரலாறே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும், திமுக ஆட்சியில கேசிபி இருந்தாரு, ஆறுமுகசாமி இருந்தாரு, படிக்காசு இருந்தாரு, இவரெல்லாம் காணாமல் போய்விட்டாரு. இதே தொழில் ஆமா, இப்ப கோலோச்சி கொண்டிருப்பவர்கள் எஸ்ஆர் குரூப், எஸ்ஆர் எஸ் ராமச்சந்திரன், ரத்னம், கரிகாலன், இந்த மூணு பேர் தான். இந்த மூணு பேர் எந்த ஊருக்காரங்க? எல்லாம் புதுக்கோட்டை, திண்டுக்கல். பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது, மணல் கான்ட்ராக்டர், அங்கங்க சிறுக சிறுக மணல் வியாபாரம் செய்தவர்கள். ஒரு காலத்தில் இதில் கோலோச்சிவர் வந்து ஆறுமுகசாமி, ஆறுமுகசாமி மாதிரி ஒரு மணல் மனிதர் என்று சொல்லப்பட்டவர். அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் மணல் கான்ட்ராக்ட் அவர்கிட்ட தான் இருந்தது. அதிமுக திமுக இரண்டு ஆட்சி காலத்தில் இருந்தது. அவர் வந்து அந்த மணல் எடுக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு 175 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுத்தவர். அந்த ஆறுமுகசாமி தான் கோயம்புத்தூர் மணல் மனிதர் ஆறுமுகசாமி. அவர் வந்து படிக்கிற பசங்களுக்கு முதல் அவரது சமூக மக்களுக்காக ஆரம்பித்த அந்த கல்வி திட்டம் அப்புறம் கொங்கு மண்டலம் பரவி டெல்டா வரை போச்சு. அப்புறம் பல அதிகாரிகள் சிபாரிசின் பேரில் சென்னை வரைக்கும் விரிவடைந்தது. கல்வி உதவித்தொகை மட்டும் டிடியா, அதாவது அவருடைய ட்ரஸ்ட் வச்சு அந்த பணம் வந்து சும்மா கொடுக்கறது இல்லை, டிடியாகவே 175 கோடி ரூபாய் அந்த கல்லூரிகளுக்கு போய்விடும். அந்த அளவுக்கு மணல்ல பண கொழித்தார்கள். ஆனால் நீ காணாம போயிட்டார் அந்த ஆறுமுகசாமி, நீ காணாம போயிட்டார் படிக்காசு, காணாம போயிட்டார். இப்ப புதுசாக வந்திருக்கா இவங்க சேகர் ரெட்டி, எஸ்ஆர் எஸ் ராமச்சந்திரன், ரத்தினம், இவரு மூன்று பேரும் பார்ட்னர்ஸ். இவங்க மூணு பேரும் மணல் இன்னைக்கும் டீல் பண்றாங்க. சேகர் ரெட்டினா பழைய அதிமுக சேகர் ரெட்டி. ஆமா, அதிமுக சேகர் ரெட்டி இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல பொறுப்புல இருக்காரு. டிமானிசேஷன் போது 147 கோடி ரூபாய் பிடிப்பட்ட அதே சேகர் ரெட்டி தான் இவங்க மூணு பேர் சென்று செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சேகர் ரெட்டி இப்போ பெரிய கான்ட்ராக்ட் ஆகிட்டார். இந்தியா முழுமைக்கும் பல கோடிகள் போட்டு தொழில் செய்கிற கான்ட்ராக்டர். ஸோ இப்போ அதில் வந்து விட்டுட்டார். விட்டுட்டார்னா அவருக்கு இன்னும் தொடர்பு இருக்குது, தொடர்பு இல்லாமல்ல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற இந்த தொழில்
முறைகள் என்பது சர்வசாதாரணம். ஸோ இப்போ வந்து ஈடி வந்து நேற்று வந்து முதல் முறையாக கனிமவளத்துறையில் இறங்கி வேலை பார்த்துருக்கு. இந்த மணல் எப்படி எடுக்கிறாங்கன்னு குடோனுக்கே போயிட்டாங்க, அந்த மணல் குவாரிகளுக்கே போயிட்டாங்க, அங்கிருந்து ப்ரைவேட் யாருக்கு அங்கே போயிட்டாங்க, எவ்வளோ அவங்களுக்கு வந்து முழுமையாக இதில் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இந்த மணல் விவகாரத்தில் கை தேர்ந்த ஏஜென்ட்டுகளை கையில் வச்சுருப்பாங்க இடி. இதில் எவ்வளோ எடுக்கப்படுகிறது, ஒரு நாளைக்கு எத்தனை லோடு மணல் எடுக்கணும், எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டு மேனரில் இருக்கும். இதில் எவ்வளோ பணம் சம்பாதித்தார்கள், யார் யாருக்கு எவ்வளோ பணம் போச்சு, யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினார்கள், எல்லாம் அக்கு வர ஆணி வர இடி கையில் வச்சுருப்பாங்க. இதுக்கு காரணம் மூல காரணம் நம்ம நேற்று பேசணும், ஆடிட்டர் சண்முகராஜ் வீட்டில் கைப்பற்றப்பட்ட டைரி. அந்த டைரியில் பல குறியீடுகள் இருக்கின்றன, அந்த குறியீடுகள் அடிப்படையில் 6 மாதம் கழித்து அந்த ரைடு நடந்திருக்கிறது. இது தொடரும் இல்லை, 6 மாதம் ஏன் அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க? இது பெரிய விவகாரங்க, மணல் வந்து சாதாரண விஷயம் இல்லை, பல கோடி ரூபாய் புழங்குகிற தொழில். ஒரு மாதந்தோறும் கிட்டத்தட்ட 400-500 கோடி ரூபாய் புழங்குகிற துறை. ஸோ இதில் வந்து கண்ணுக்கு தெரியாத நபர்கள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சார், 6 மாதம் டைம் எடுத்திருக்காங்க, இப்போவும் ஒவ்வொரு தெரு தெருவாக போய் தேடிக்கிட்டு இருக்காங்களே சார். அதுதான் சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியாத நபர்கள் இதில் களமிறங்கி இருப்பார்கள். நீங்கள் மணல் விஷயம் சும்மா கிடையாது, மணல் விஷயம் தமிழ்நாடு முழுவதும் ஏஜென்ட்டுகள். இப்போது நம்ம 3 பேர் சொல்லிட்டேன், எஸ் ராமச்சந்திரன், ரத்தனம், கரிகாலன். ஆனால் இவங்க 3 பேர் போய் தமிழ்நாடுக்குள்ளே வந்து ஒரு 100 கணக்கான குவாரிகளை உட்காந்து பார்க்க முடியுமா? முடியாது, கண்ணில் மண்ணை தூவிடுவாங்க. அதனால் இவங்க ஏஜென்ட்டுக்கு போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு நாள் இரவும் வசூல் செய்து ஒரு இடத்துக்கு வரணும், அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வரணும், அது அங்கங்கே போய் பகுதி பகுதியாக பிரியணும். இது எவ்வளோ பெரிய வேலை, எத்தனை மிஷின் போட்டு என்ன வேண்டியிருக்கும்? மாவட்டத்திலே ஒரு குவாரி இருக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல மட்டும் ஒரு 50 மிஷின் போட்டு பணத்தை என்ன வேண்டியிருக்கும்? எல்லாம் ஆன்லைனாக இருந்தாலும் இதில் பணம் தான் விளையாடுகிறது. துரைமுருகன் அசம்பிளியில் பேசினது, மேடையில் பேசினது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேமை பற்றி, நீர்நிலைகளை பற்றி, நிலங்களை பற்றி, மினரல்ஸை பற்றி, என்ன மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் விரல் போட்டு பேசியிருக்கிறார். அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? இல்லை, அந்த வரலாறு விரல் நுனியில் பேசுகிற ஆற்று வரலாறு இல்லை அணை வரலாறுலாம் வேற, மணல் வேற. இந்த மணல் வந்து அரசாங்கத்தின் தலைமை முடிவெடுக்கிற விஷயங்கள், அமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சராக இல்லாவிட்டாலும் சரி. நீங்கள் இதில் நான் சொல்கிறேன், எதிர்கட்சிக்கு பணம் போதுன்றேன். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக எம்எல்ஏக்கள் எல்லோருக்கும் மணல் காசு போச்சு, பிடபிள்யூடி காசு போச்சு, ஐஎஸ் கான்ட்ராக்ட் காசு போச்சு, எப்படி போச்சு? இது வந்து சொல்கிறேன், இந்த ஊழல் வந்து அங்கீங்கனாதபடி ஒரு சரிநிகர் சமானமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. சார், நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரைடு சம்பந்தமாக செந்தில் பாலாஜி மேட்டர்லேயே பேசிட்டு இருக்கும்போது, ஏவா வேலு, கே என் நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், அந்த ரூட்டில் நம்ம நிறைய பேரை பேசுவோம். ஆனால் துரைமுருகன் மேலே கை வைக்க மாட்டாங்கன்னு பெரிதும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க. பட் இப்போ துரைமுருகனை கானர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ முதல் முறை ஆலமரத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி இல்லை. இல்லை, கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய ஒரு ஆளுங்கட்சியுடைய சீனியர் அமைச்சர், அதெல்லாம் வேறு விஷயம். ஏங்க, நீங்கள் செந்தில் பாலாஜியை கை வைத்தார்கள் என்றால் அது கதை வேறு, அது தோக்கம். கண்டிப்பாக இந்த ஆட்சி முடிகிற நேரத்தில், ஆட்சிக்கு தேர்தல் வருகிற நேரத்தில், ஆட்சி முடிகிறதுல தேர்தல் நாடாளுமன்றத்தில் வருகிற நேரத்தில் அடுத்தடுத்து எல்லா அமைச்சர்களின் துறைகளுக்கும் வந்து இடி ஐடி எல்லாம் வரும், சிபிஐ வரும். இப்போ மணல் வந்துருச்சு, மணல் விவகாரம் வந்துருச்சு, கண்டிப்பாக இந்த அதிகாரிகள் முதல் முறையாக சிக்கியிருக்கிறார்கள். எழுநகத்தில் இருக்கிற கனிமவளத்துறைக்கு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, சில அதிகாரிகளை ரகசியமாக அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள். 8-13-14 அதிகாரிகளிடம் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு எங்கிருந்து உத்தரவு சொல்லித்தாகணும், ஏன்னா தனியாரில் மண் அள்ளினாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் எவ்வளோ மண் அள்ளினாங்கன்னு இன்கம் டேக்ஸுக்கு எல்லாம் தெரியும். ஒரு குவாரியில் எவ்வளோ மணல் அள்ளப்படுகிறது, யார் யாருக்கு எவ்வளோ பணம் போகிறது, இவங்க எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ விற்றார்கள், எல்லாம் தெரியும். அந்த புள்ளி உரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ரைடே போயிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த விவகாரம் இன்னும் அடுத்தடுத்து தொடரும். இதில் குறிப்பாக ஏற்கனவே சிக்கி ஆடிட்டர் சண்முகராஜ் மேலும் சிக்குவார். அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவர் தப்பிப்பாரா, தப்பிவதற்கு என்னெல்லாம் சொல்ல போறார், வாக்குமூலம் கொடுக்க போறார் தெரியல. இபிஎஸ் தெரிந்தால நாளைக்கு டெல்லிக்கு போறாரா சார்? கட்சிகாரங்களே பதற்றத்தில் இருக்காங்க, ஏன் திடீர் பயணம்? இந்த பயணம் வந்து திடீர் பயணம் தான், கட்சிகாரங்க பதற்றத்தில் இருக்கிறது வேற, அவரே பதற்றத்தில் இருக்கார். ஓ, டெல்லி பயணம், எடப்பாடியே திகில் இருக்கார். காரணம் என்னென்றால் இப்போ வந்து இல்லைன்னு கேட்குறேன், இவரா போறாரா, அங்கிருந்து அழைப்பு வந்திருக்காரு. பாஜக அழைத்தால் தானே போக முடியும். மோடி அமித்ஷாவை எடப்பாடி சந்திக்க போகிறார் நாளைக்கு, நாளைக்கு காலையில் போகிறாரு.
நள்ளிரவு திரும்பினார். ஒரு நாள் பயணம் தான். இவர் இபிஎஸ் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறார் பிஎம் ஆஃபீஸ்க்கு, நான் வந்து இன்னைக்கு பிஎம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்கா. அவங்க கூப்பிட்டாலும் அவர் போக முடியும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிற வலிமை பாஜகவை கடுமையாக அசைத்து பார்த்துருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து கோசின் ஒரு இடைத்தேர்தல், அந்த தோல்வி பாஜக வேட்பாளர் சௌகான் மாறி மாறி கட்சி மாறினவர் அவர். ஆனால் இந்த முறை அகிலேஷ் யாதவ் பகுஜன் சமாஜ்வாடி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் போட்டி, எல்லா கட்சியும் ஒதுக்கிடுச்சு, ஜெயிச்சிட்டாரு. எத்தனை வாக்கு? பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தோத்துருக்காரு. அப்ப இந்தியா கூட்டணி வலிமை அடைந்தால் பாஜகவுக்கு தோல்வி என்பதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா வந்திருக்கு கோசி இடைத்தேர்தல். அந்த பயத்துக்கு பிறகு சட்டமன்ற பாராளுமன்ற கூட்டத்தொடர் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படுகிறது. 5 நாள் கூட்டத்தொடர் என்ன வரப்போகுது தெரியல. பொது சிவில் சட்டமா, ஒரே நாடு ஒரே தேர்தலா, என்னன்னு தெரியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்திய அளவில் பாஜக கூட்டணி வலிமைப்படுத்த வேண்டும், குறிப்பாக தென் மாநிலத்தில். வட மாநிலத்தில் ஏற்கனவே சிக்கல் இருக்கு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கோசியில் ஆண்டாண்டு காலமாக ஜெயிச்ச தொகுதியை இழந்துட்டாங்க. மொத்தம் நடந்த 7 இடைத்தேர்தலில் 4 இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, 3 தான் பாஜக. இதில் என்ன விஷயம்னா, தென் மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக. அங்கே கர்நாடகாவில் குமாரசாமி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த 3 பேரையும் அழைத்திருக்கிறாங்க. எடப்பாடி மட்டுமல்ல சார், அப்போ பெரிய பிளான் டெல்லியில் நாளைக்கு நடக்கிற ரகசிய கூட்டத்திற்கு எடப்பாடி, கர்நாடகாவில் குமாரசாமி, ஆந்திராவில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாரும் போறாங்க. குமாரசாமி பாஜக கூட அலைன்ஸ்னு எடியூரப்பா சொல்லிட்டாரு, ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி ஒன்னும் ஓபனா பேசலையே சார். அந்த G20 மாநாட்டு கூட அவர் போல ஒதுங்கிட்டார். ஆனால் எனக்கு வட இந்தியாவில் யாரை கூப்பிட்டுருப்பாங்க தெரியல, ஒரு நவீன் பட்நாயக் கூப்பிட்டுருக்கலாம், இன்னும் சிலர் அழைத்திருக்கலாம். இந்த ரகசிய கூட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். எடப்பாடிக்கு அழைப்பு வந்தபோது ஒரு பதட்டம், இமீடியட்டாக டெல்லிக்கு டிக்கெட் போடுங்க, மோடி அமித்ஷா எல்லாம் உங்களை பார்க்க விரும்புகிறாங்க, முக்கியமான பேச்சுவார்த்தைன்றாங்க. என்ன பேச்சுவார்த்தை ஏதுன்னு கேட்குற நிலமையில் இல்லை. அதன் பிறகு சில விஷயங்களை வந்து டெல்லியிலிருந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. 5 நாள் சிறப்பு கூட்டத்தோடு நடக்க போகுது. ஆமா, 18ஆம் தேதியிலிருந்து. ஆமா, இந்த கூட்டத்திற்கு நீங்க வரணும், உங்க எம்பிக்கள் வருவார்கள். என்னன்னா, நாங்கள் கொண்டு வருகிற தீர்மானத்திற்கு நீங்கள் கேள்வியே கேட்காமல் மறுப்பே சொல்லாமல் ஆதரிக்கணும். சரி, அது என்ன தீர்மானம் சொன்னாங்களா? கிடையாது, அதுவும் சஸ்பென்ஸ் திகில். அதாவது நாங்க என்ன கொண்டு வர போறோம், என்ன சட்டம் அறிமுகப்படுத்த போகிறோம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டாம், அப்போது தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அறிமுகப்படுத்தும் போது உடனே ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சார் சொல்லுவாரு? உடனே கையை தூக்கிடுவாரா? வேற வழி, அதுக்குதானே உங்களுக்கு முதல் நாள் கூப்பிட்டு விருந்து போடுறாங்க. சரி, எடப்பாடி கையை தூக்கினார்னா ஜெகன்மோகன் ரெட்டி குமாரசாமி கையை தூக்கிடுவாங்களா? வேற வழி இல்லை அவர்களுக்கு. ஏதோ எங்க ஜெகன்மோகன் ரெட்டி மேல 13 சிபிஐ கேஸ் இருக்குங்க, அவர் கையை தூக்காம என்ன பண்ணுவாரு? இந்த எடப்பாடிக்கு 4,800 கோடி ரூபாய் ஐஎஸ் கான்ட்ராக்ட்ல ஊழல் இருக்கு, அது சிபிஐல இருக்கு, திரும்ப விசாரிக்க சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க, அவர் கையை தூக்காம என்ன பண்ணுவார்? எல்லோருக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னன்னா, இதுல என்ன பியூட்டினா, நாங்க என்ன சட்டம் கொண்டு வர போகிறோம் என்று யாருக்கும் தெரியும், உங்களுக்கு சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு தெரியல, பாஜக தெரியல. சரி, நீங்க தென் மாநிலத்தில் ஒரு பொறுப்பாளரா எடப்பாடி நியமிக்கப்பட்டு விட்டார், இப்படி கொண்டு வர போகிறோம், நீங்க ஆதரிங்கன்னு சொல்லலாம்ல, நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், நீங்க கையை தூக்கணும்னு என்ன அர்த்தம்? அதான் சொல்றேன், டெல்லியில் நடக்கிற ரகசிய கூட்டத்தில் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் திகிலுடன் தான் எடப்பாடி பயணம் செய்யப்படுகிறார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அங்க பாஜக என்ன பண்ணும், மதசாரப்பட்ட தனியாக நின்றதால் பாஜக தோற்றுவிட்டது. சோ மதசாரப்பட்ட ஜனதா தளத்தை இழுத்து வந்து விட்டால் காங்கிரஸ் வலிமை குறைந்துவிடும் நினைக்கிறாங்க. சோ இந்த அடிப்படையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் வீழ்த்துவது குமாரசாமி எம்பி எலெக்ஷன்ல. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு பாஜக நம்பி இருந்தவர், அவரை கைவிட்டாங்க, அவர் கைதாகி ஜெயிலில் இருக்கார், ஒரு கண்டன குரல் பாஜக வரல. ஜெகன்மோகன் ரெட்டி அப்பர் ஹேண்ட்ல இருக்கார் ஆந்திரால, கண்டிப்பாக இந்த முறை அவருக்கு எம்பி எலெக்ஷன்ல கண்டிப்பாக ஒரு கணிசமான வெற்றி தேடி தருவார்கள். சந்திரபாபு நாயுடுக்கு இந்த நிலைமை வரும்னு பாஜக எதிர்பார்த்துன்னு தெரியல. ஸோ அவரை பிடிக்கிறாங்க. தென் மாநிலங்களில் ஒரு கணிசமான எம்பி தொகுதியை கைப்பற்றுவதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக,
கர்நாடகாவில் குமாரசாமி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தேவைப்படுவார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன நீங்க சட்டம் கொண்டு வர போறீங்கன்னு கேட்கிற இடத்தில் இல்லை என்பதுதான் பரிதாபம். யாருக்குமே தெரியல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சட்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் இவங்களை கூப்பிட்டவங்களுக்கே தெரியல அப்படிங்கிறது தான். ஆமா, நீங்க கண்ணை மூடிச்சு ஆதரிச்சாதான் அந்த அவங்க வந்து சட்டத்தை இந்தியா மூலம் கொண்டு வருவாங்க. பாஜக மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறது. நீங்க அதிமுகவோட இது என்ன பிளான்னு ஐஎன்டிய கூட்டணியில எல்லாருமே கொஞ்சம் பதற்றத்துல தான் இருப்பாங்க. ஆமா, இவங்க 5 நாள் சிறப்பு கூட்டத்தொடருக்கு முன்பாக மோடியும் அமித்ஷாவும் ஒரு கூட்டணி கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இருக்கிற ஒரே கூட்டணி அதிமுக மட்டும்தான். ஜெகன்மோகன் ரெட்டி அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் இணையவில்லை, குமாரசாமி இணையவில்லை, தேவகவுடன் குமாரசாமியும் நாங்கள் இணைய போகிறோம் என்று பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தென்னகத்தில், தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு எப்படியாவது ஒரு 15-20 சீட்டாக கிடைச்சிடாதா ஆசை இருக்கு. அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள்லாம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம் சார், நாளைக்கு என்ன மூவ் இருக்கு, என்ன பேசியிருக்காங்க, எப்படி எடப்பாடி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி.